அவங்க ரெண்டு பேரை விட தெருநாய் கூட இருந்தா நான் பாதுகாப்பாக இருப்பேன். வைரமுத்துவை மறைமுகமாக அட்டாக் பண்ணிய சின்மயி. மணிரத்னம் இயக்கிய கண்ணத்தில் முத்தமிட்டால் படத்தில் இடம்பெறும் ஒரு தெய்வம் தந்த பூவே என்கிற பாடலை பாடியதன் மூலம் தமிழ் திரையுலகில் பாடகியாக அறிமுகமானார் சின்மயி. இதையடுத்து பல்வேறு முன்னணி இசையமைப்பாளர்களுடன் பணியாற்றிய சின்மயி குறுகிய காலத்திலேயே ஃபேமஸும் ஆனார். இதனிடையே கவிஞர் வைரமுத்து மீது பாடகி சின்மயி கொடுத்த மீட்டு புகார் திரையுலகினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதற்காக பல்வேறு விமர்சனங்களை அவர் எதிர்கொண்டாலும் தன்னுடைய நிலைப்பாட்டில் தீர்க்கமாக உள்ளார் சின்மயி. அது மட்டுமின்றி பெண்களுக்கு எதிராக நடக்கும் அநீதிகளுக்கும் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார். பெண் ஒருவர் ஆண்களை தெருநாய்களோடு ஒப்பிட்டு பேசியதை எதிர்த்து பிரியாணி மேன் என்பவர் தனது யூடியூப் சேனலில் கண்டனத்தை பதிவு செய்தது மட்டுமின்றி கொச்சையாக விமர்சித்திருந்தார். இந்த விஷயம் பாடகி சின்மயி காதுக்கு போக இதை கேட்டு கொதித்தெழுந்த அவர் தக்க பதிலடியும் கொடுத்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள பதிவில், உண்மையில் மனிதர்களை விட நாய்கள்தான் பெண்களுக்கு நம்பகமான ஒன்றாக இருக்கின்றது. என்னை பொறுத்தவரை நான் ஒரு ரூமில் ராதாரவி மற்றும் தமிழ் கவிஞருடன் இருப்பதை விட தெருநாயுடன் இருந்தால் பாதுகாப்பாக இருப்பேன் என சாடியுள்ளார். சின்மயின் இந்த பதிவு வைரலாகி வருகிறது.